குட்டிய புடிச்சிருக்காங்க கம்மியான கறி தான் இருக்கும் இதுல மண்ணுக்குள்ள இந்த மாதிரிதான் அது பூந்துக்கும் பெருசா நான் வந்து கேமரா கிட்ட காமிக்கிறதுனால உங்களுக்கு வேணா பெருசா தெரியலாம் ஆக்சுவலி அது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது கைக்குள்ளராதான் இருக்கும் ஒரு சின்ன நம்ம சுண்டில் வர பெருசுதான் இருக்கும் இந்த குட்டி உண்டு வலையில பாத்தீங்கன்னா ஒரு நண்டு ஓடி போய் பூந்துக்குச்சு ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் தஞ்சாவூர் ஃபிஷ் கார்டன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்க எங்களோட சொந்த ஊர்ல தான் இருக்கேன் எங்களோட சொந்த ஊர்ல கடலுக்கு இன்னைக்கு தான் நாங்க எல்லாரும் வந்தோம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து இதுதான் சிப்பி இது வந்து கடலுக்குள்ள அப்படியே இந்த மண்ணுல இருந்து நிறைய வெளியில கிளம்புவோம் இதுதான் நாங்க வந்து மண்ணுக்குள்ள வந்து அழகா ஜாலியா இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு நத்தை மாதிரியே இந்த சிப்பிக்கும் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இதை வந்து சும்மா ஜாலியா வந்தோம் சரி சும்மா மண்ணை நோண்டிட்டு இருக்கும்போது பார்த்தா கிடைச்சிது அது எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க பாப்போம் அச்சா அந்த அங்கே உட்காந்துங்க அழகில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே படை படையா வரும் இது ஐயோ இந்த வர மாட்டுக்குச்சு கிட்ட வாங்க கிட்ட வாங்க கிட்ட வாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி அப்படியே வந்து என்ன செய்யணும் அப்படியே படை படையா வரும் இந்த மாதிரி ஒரு அழ வருது பாத்தீங்களா அப்ப வந்து வரும் இருக்குன்னு பையன் கிடு எடுக்க முடியாது புடிச்சுக்க வெயில் வந்து அப்படியே மேல வந்துரும் வெயில் குறைஞ்சிருக்கு அந்த இடத்துல அவ்வளவு இருக்கச்சியா அந்த இடத்துல நிறைய இருக்கச்சியா அந்த மண்ணை நோண்டிக்கிட்டு இந்த இடம் தான் அங்கதான் அங்கதான் நோண்டு தம்பி அட பெருசு பெருசா மேல ஏறுது சொல்லிட்ட என்ன துடிக்குது விரிஞ்சு விரிஞ்சு கட்டுது
நம்மள மாதிரியே நம்ம கிராமத்துல இருக்கிற கடற்கரைக்கு பக்கத்து தெருவுல இருக்கிறவங்களும் வந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஆட்டோ எடுத்துட்டு கடற்கரைக்கு வந்திருந்தாங்க. அதுலயும் நிறைய குட்டி பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எப்பவுமே நாங்க மட்டும் வந்தோம்னா நாங்க அப்புறம் அங்க சைடுல எல்லாம் பெரியவங்க ரெண்டு மூணு பேர் நிப்பாங்க. இப்ப பாக்குறப்ப நிறைய குட்டி பசங்க இருந்ததுனால ரொம்ப சந்தோஷமா என் பசங்களும் சேர்ந்து அவங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு தெரியல காமியாச்சு அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியல அந்த பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. எதுக்குடா அது எப்படா கடல்ல விட்டுருவோம்டா. என் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சிப்பியை பொறுக்கி எடுத்ததுனால அதை வந்து கடலில் விட மனசே இல்லை. வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்ணும் ஆசைப்பட்டாங்க. எனக்கு ஆனால் இன்றைக்கி ஈவினிங் ரொம்ப டைம் ஆகிட்டதுனால அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். காலை டைமில் ஒரு நாளைக்கு நாங்கள் இதை எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நான் அதை சமைச்சு காட்டுறேன். இது எப்படின்னா இதில் இருக்கிற கறியை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு நல்லா தண்ணி விட்டு வேக வச்சுட்டு அதை வந்து நம்ம சிக்கன் எப்படி சமைப்போமோ அதே மாதிரி பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு சமைக்கணும். இது ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்னொரு நாள் அவங்களுக்கு கண்டிப்பாக சமைச்சு காட்டுறேன். என் புதுசாக ரொம்ப பிடிவாதம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த அதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம், தண்ணியிலே கொஞ்சம் விட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே கடல்லையே போயிடட்டோம், ஏன் அதோட உயிரை கொள்ளுவானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டோம். அது ரொம்ப அழகாக அது அந்த மண்ணுக்குள்ளே வந்து நுழையிறது ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். விட்டாச்சு வா, ஐயோ போயிடுச்சே போச்சே அழகாக எல்லாம் தண்ணியில் போயிடுச்சு. தண்ணில போட்டது தண்ணில தூக்கி போட்டதெல்லாம் பாருங்க அப்படியே அழகா அந்த மண்ணுக்குள்ள போகுது. அதுக்காக தான் நான் எடுத்து காமிச்சேன். அழகா அப்படியே தண்ணிக்குள்ள போறதுக்காக அப்படியே முந்திக்கிட்டே இருக்கு. இதை சமைப்பாங்க
இப்போ வந்து நாங்கள் கம்மியாக தான் பிடிச்சோம். இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு நான் நிறைய அதை வந்து நான் இது வந்து ரொம்ப கம்மியான கறி தான் இருக்கும். இதில் நிறைய வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி மண்ணுக்குள்ள இந்த மாதிரி தான் அது பூந்துக்கும். ஏன்னா மண்ணுக்குள்ள பூந்துக்கும். படம் இழுத்துக்கிட்டு போகுதுரா தம்பி, எல்லாமே அழகா மண்ணுக்குள்ள போய் பூந்துக்குச்சு. சாய் வா போவாச்சா. குழியா தெரியும், அதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அது நாங்கள் எல்லாத்தையுமே கடலில் விட்டுட்டோம், போயிடுச்சு எல்லாம். போமா கடல் எல்லாம் எப்படி கடல்ல கடல் நிறைய இருக்கும். அப்புறம் இதை கொண்டு போயிச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இதே மாதிரி கடல்ல கடாங்க ஒரு 10-20 நாளைக்கு இங்கே தான் இருப்போம். 10 நாள் போயிடுச்சு, இங்கே 20 நாள் இங்கே தான் இருப்போம். நிறைய கிராமத்தில் இருக்கிற கடல் வீடியோக்களோட உங்களை நான் மீண்டும்